ஸோ கைஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம டிமிக்கிட்ட சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஆதரவை நம்மளோட செகண்ட் சேனல் டீலாக் விலாகுக்கும் கொடுத்துருங்க. என்னடா டீலாக் விலாக், டிஎல்ஓஜி விஎல்ஓஜி டிமிக்கிட்ட பார்ப்ப மாதிரி யூனிக்னஸ் இருக்குல்ல, அதுலேயும் நாங்கள் தான் வர போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மியூசிக் குரூப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தோம், அதில் வந்து ட்ராவல் விளாக்ஸு இன்ஃபர்மேட்டிவ் விளாக்ஸ்னு சொல்லிட்டு வேற லெவலில் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ண வரதுக்கு காத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். டிமிகிட பாரசீகர்கள் அனைவருக்கும் உங்கள் அகில அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் டிமிகிடப்பா இது உங்கள் சொத்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி ஃபோக்கஸ்ட் ஆன் மியூசிக். ஸோ மியூசிக் கண்டென்ட்டில் வித்தியாசமாக வேறு லெவலில் கொடுத்துக்கிருப்போம் உங்களோட சப்போர்ட்டோட. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலின் விதிமுறைப்படி ஒவ்வொரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது புது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து பேக்ரவுண்ட் எல்லாமே காமிச்சு அதோட டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் சவுண்டோட உங்களுக்கு காமிச்சிருவோம். ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இதுலேருந்து தான் வந்துச்சாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஐடியாஸ்லாம் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வேற லெவலான இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னடா குழந்தைய தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி வேற லெவலு என்னோடய பெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பல விதத்தில் பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. சரி, ரொம்ப போகாமல் இந்த பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஓகே, திஸ் இஸ் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது அப்படி நம்ம டெவலப் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் வந்து கீழே வச்சிடலாம். ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ள வந்து வேறு எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுலுசி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எங்கேருந்து டிரைவ்டு ஃப்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனாவோட ஷான் ஸ்டேட்டில் மியான்மர் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து ப்ரைமர்லி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. மிக ஒரு பழமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு கூட அதை சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இது ஏராஃபோன் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 ரீட் ஏராஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா 3 வகையான ஒரு பைப் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட மகுடிக்கு அப்படியே ரிலவெண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஸோ நம்ம நாட்டோட மகுடிகள் இப்போ ரொம்பவுமே அழிவு நிலைமையில் தான் இருக்குது. நான் இது வரைக்கும் தேடி கிடைக்கிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு யாராவது எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கீழே வந்து கமெண்ட்டில் எனக்கு லீவ் பண்ணுங்கள், நம்ம அதை உடனே பை பண்ணி அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி ஒரு மகுடிக்கு ரிலவெண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஹுலுசி ஆர் ஹியூக்யூபர் ஃப்ளூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கூர்டு ஃப்ளூட் அப்படின்னு சொல்கிறாங்க. கூர்டுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், புடலங்காய். என்னடா அது புடலங்காய் ஃப்ளூட் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க, அது அதே மாதிரி தான். ஸோ நம்ம நாட்டோட அந்த மகுடி வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காயில் செய்கிறாங்க, இது வந்து புடலங்காயில் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும் இது புடலங்காய் எப்படியா இருக்கும், நீளமாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். ஸோ நீளமாக இருக்கிறது வால் புடலங்காய் இல்லாடி பாம்பு புடலங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான புடலங்காய் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் ஒரு ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த சைனாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கான இதை எப்படி வாசிக்கணும் அந்த ஒரு ஒரு பிக்சர் மாதிரி பிக்சரைசிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே என்னதான் சும்மா விட்டுறக்கூடாதுக்காக இது ஒரு நூலில் பின்னல்னு சொல்லுவோம்ல, நூல் பின்னல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு இது பின்னி எவ்வளோ அழகாக தொங்கிட்டுருக்காங்க பார்த்திங்களா, நம்ம காரில் இதெல்லாம் அழகாக தொங்கிடுவோம். அந்த மாதிரி இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே தொங்குறாங்க. அப்போ ஆர்ட்டுக்கான வேல்யூ எல்லா இடத்துலையும் இருக்குன்றதை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய்க்கு கீழே வந்துட்டு மூணு வகையான ஒரு பைப் இருக்குது. ஒன்று ரொம்ப சின்னது, அதுக்கு நடுவில் இருக்குது ரொம்ப நீளமானது. இந்த சைடு இந்த சின்னதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சின்னதன் பெருசு இருக்குது, நடுவில் இருக்குது நீளமாக இருக்குது. ஸோ இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆதார சுதி, சா பா அப்படின்ற மாதிரி ஆதார சுதி. இது சா இது பா அப்படிங்கிற மாதிரி சாப்பாங்கிற ஆதார சுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார சுதியை நம்ம ஓப்பன் பண்ணியும் வாசிக்கலாம், ஓப்பன் பண்ணாமலும் வாசிக்கலாம். எப்படின்னா நடுவில் இருக்கிறது வந்து இது வந்து மூங்கிலால் செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாரும் ரீடுன்னு போயிட்டால அது மூங்கில் தான் பார்த்தீங்களா பேசுது அந்த இடத்துல. ஸோ இது ஓகே, ஒரு வகையான ஆர்கன் மவுத் ஆர்கனில் நம்ம அந்த சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆர்கன் பீஸ் தான் வந்துட்டு பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைடு ரெண்டு சைடை ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து ப்ளோ பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா எந்த மாதிரி ஒரு சதம் கேட்கும்னா சா பா அப்படின்னா எவ்வளோதான் போக முடியும். நீ இன்னொரு சா போகலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா போகவே முடியாது. எப்படின்னா அந்த பார்த்தீங்களா மூணாவது கேட்குதா, அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னா இதோட டோன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா. இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெறிய லெவலில் ஒன்றுமே கிடையாது. சைடில் ஒரு சின்ன தகடு மாதிரி கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மூங்கில்லையே எல்லாமே மூங்கில் தான், வேறு ஒரு சைடில் அந்த மெட்டல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாய் வச்சு ஊதுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த
புடலங்காய் மேலே பட்டிச்சு பட்டிச்சுன்னா இது ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட புடலங்காய். ஸோ அதில் வந்து நம்ம படப்பட நம்மளே எச்சுப்பட்டு ஒரு மாதிரி ஊறி போயிடும். அதனால மேலே இதுக்கு மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சைனாலே பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுவாங்க தானே. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வச்சோம்னா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சிந்தட்டிக் மாதிரி இருக்குல்ல, கீபோர்டில் சிந்தட்டிக் சவுண்ட்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. இப்போது எப்போ இருக்குது பார்த்தீங்களா, என்னடா சைனா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் தமிழ் இன்ஸ்டாங் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் தானே வேறு வேறு, நம்ம பாட்டு எல்லாமே மியூசிக்னா ஒன்று தானே. அக்ராஸ் த வேர்ல்டு வந்து மியூசிக் வந்து நோ லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் சைனீஸுக்கும் வரும். ஸோ இது ஏழாம் வரிப்படத்தில் நீங்கள் இந்த சைனீஸ் டவுங்லி தலைமை வரும்போது கேட்டிருப்பீங்க இந்த சாங்கை. ஸோ இதுக்கு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் விஷயங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்னிக் மைனாரிட்டி பீப்புள் ஆஃப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து இதை வந்து எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டை பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கூர்டு ஃப்ளூட் ஆர் இல்லைன்னா பை லேம் டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பை லேம் டவ்னா பை அப்படின்னா வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, லேம் டவ் அப்படின்னா கூர்டு அப்படின்னு அர்த்தமா புடலங்காய்ன்னு அர்த்தமா லேம் டவுனா. ஸோ வியட்நாமில் வந்து இதை வந்து பவு அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் மனப்படம் பண்ணுறதுக்குள்ளே உண்மையிலேயுமே வேறு லெவல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நேம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக இந்த மாதிரி பல தகவல்கள் இருக்குது. இது ஒரு டெரிவேட் ஃப்ரம் சொன்னேன்ல உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் டெரிவேட் ஃப்ரம் சைனான்னு சொன்னேன்ல. அந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் அசாமு, வியட்நாமு, ஷான் ஸ்டேட் ஆஃப் மியான்மர், ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனா. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயும் இந்த கூர்டு ஃப்ளூட் ஆர் என்ன சொல்கிறது ஹுலுசி பவு அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்கவுங்க நேம்க்கு ஏற்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தகவலே எனக்கு தெரிஞ்சு நிறையவே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறையா கவர் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்மளோட தமிழ் பையன் உங்களோட டிமிக்கிடப்பா அக்கீரன் இதில் வந்து நிறைய கவர் வெர்ஷன்ஸ்லாம் பண்ணி உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ ஃபார் 51K சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 30,000 சரன்னு ஏறிங்க 50,000 வந்துட்டீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு 1,000 சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ போட முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு நானும் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் 51K சப்ஸ்கிரைபர். 52K ஒரு ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்களிடம் இருந்து வீடியோ பெறுது உங்கள் அகிலன். நன்றி, வணக்கம்.